Hello friends, ellarkum vanakkam. Welcome to my channel Veni Easy Cooking. Inikku namba channel la instant and tasty ana laddu da eppadi seiyradhen paaka porom. Unga kitta digestive biscuit and coconut irundha kandippa indha recipe veetla try panni paarenga. Ena seiyradhu romba easy, or 5 minutes dhaan time edukum. Ippa indha recipe eppadi seiyradhen paakalam. First, in our pan, we have 3 packets of digestive biscuit. Add paniklam. Na indha 20 rupee pack varoli, adha use pandren. 3 packet alavukku na seekra idhula. Unga kitta digestive biscuit illana indha biscuit available irukku. Neenga adha vachi indha recipe try pannalam. Biscuit alla add pannadukaprama idu koodave 1 cup alavukku namba paal seithukalam. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இது 1 minute அப்படியே நீங்க கொதிக்க விட்டுருங்க. பால் சூடானாதான் இந்த பிஸ்கட் வந்துட்டு மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். பாருங்க 1 minute பால் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இத நல்லா mix பண்ணி ஒரு 2 minutes நம்ம இத low heat ல cook பண்ணி எடுத்துக்கலாம். இது cook பண்றதுக்குள்ள நீங்க சேனல் first time பார்க்குற மாதிரி இந்த please மறக்காம சேனல் subscribe பண்ணிக்கோங்க. and அப்படியே பக்கத்துல இருக்க bell icon press பண்ணி all notification select பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு notification வரும். பாருங்க இது நல்லா நான் ஒரு 2 minutes cook பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம 1/2 cup அளவுக்கு sugar add பண்ணிக்கலாம். சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இது இன்னொரு 2 minutes நம்ம நல்லா cook பண்ணி எடுத்துக்கணும். Low heat la sugar melt aagra varaikum neenga cook panni eduthukonga. And in the recipe pidichirundhadhuna marakama like and share pannunga. Parunga idu vandittu na nalla cook pannita. Idu ipo pan la irundhu eduthu namba separate a vechiralam. இப்போ அதே panல நம்ம 1 cup அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்க கிட்ட freshly grated coconut இல்லனா நீங்க coconut powder கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். அது கூடவே 1/2 cup அளவுக்கு sugar. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம sugar melt ஆகற வரைக்கும் cook பண்ணி எடுத்துக்கணும். medium heatல cook பண்ணுங்க இல்லனா தேங்காய் வந்துட்டு தீஞ்சிடும். And in the coconut cook pandrathukulla ungalku indha recipe pidichirundhadhuna marakama like பண்ணுங்க. And marakama indha recipe வீட்ல try பண்ணிட்டு உங்க feedback comment சொல்லுங்க. பாருங்க sugar வந்துட்டு நல்லா melt ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 3 teaspoon அளவுக்கு நம்ம condensed milk add பண்ணிக்கலாம். அப்பதான் அந்த coconut ஓட texture and இது வந்துட்டு நல்லா creamy ஆ வரும். இது கூடவே 1/2 cup அளவுக்கு cashewnut and கொஞ்சமா பாதாம் add பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே optional தான். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லனா பரவாயில்லை. இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணி ஒரு 1 minute நம்ம இது cook பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இது 1 minute நல்லா cook பண்ணியாச்சு. இது இப்ப நம்ம சைடுல எடுத்து வச்சிரலாம். கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம்ல அந்த பிஸ்கட் டோ வந்துட்டு நம்ம இப்போ நல்லா ஃபிளாட்டன் பண்ணி அதுல நம்ம ரெடி பண்ண அந்த கோகனட் mix வச்சு நம்ம இது லட்டு மாதிரி prepare பண்ணி எடுத்துக்கணும். நான் காட்டுற மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க இத செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ரெசிபி. and செய்யிறது கூட ரொம்ப ஈஸி தான். just ஒரு 5 minutes குள்ள நீங்க வீட்ல செஞ்சிரலாம். சோ கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க இந்த லட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. லாஸ்டா நம்ம இத டெசிகேட்டட் கோகனட் பவுடர்ல நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி செஞ்சீங்கன்னா சாப்பிடக்குள்ள டேஸ்ட் நல்லா இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க சூப்பரா இந்த லட்டு வந்துட்டு ஈஸியா வீட்ல ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா உங்ககிட்ட வீட்ல எந்த பிஸ்கட் இருந்தாலும் நீங்க இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.